இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போராட்டங்கள் காரணமாக நாட்டுக்கு வருகை தந்த 17 கப்பல்கள் திரும்பி சென்றுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுக ஊழியர்கள் போராட்டங்களை நடத்தவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக தமது சம்பளத்திலிருந்து அரசாங்கத்தினால் வசூலிக்கப்படும் வரியை ரத்து செய்து கொள்ளுமாறு கோரியே போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கும் தனக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது துறைமுக ஊழியர்களே இதனை தன்னிடம் கூறியதாகவும் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் சர்வதேச நாணயத்துடன் இணைந்து அரசாங்கத்தினால் எட்டப்பட்டுள்ள தீர்மானத்தை மாற்ற முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை துறைமுகத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரின் சம்பளம் 1,71,000 தாண்டியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சாதாரண அரசு ஊழியர்களைப் போன்றல்ல அவர்கள், அவர்களுக்கு சலுகைகள் உள்ளன. அவர்கள் மிகவும் அதிகபட்ச சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும், சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்ளும் ஊழியர்கள். 3 வேளை உணவு வழங்கப்படுகின்றது. அதேபோன்று வருடாந்திர கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன என துறைமுகத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் தொடர்பில் தகவல்களை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாடு இன்று 5 பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை கடந்த கால போராட்டங்களின் பெறுபேறாக துறைமுகத்திற்கு வருகை தந்த 17 கப்பல்கள் திரும்பி சென்றுள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இதுவே போராட்டத்தின் பெறுபேறு. அந்த கப்பல்களை மீள கொண்டு வருவதற்கு கப்பல் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி நான் பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டேன். எனினும் அவற்றின் சில கப்பல்களை மாத்திரமே மீள நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான இயலுமை எமக்கு கிடைத்தது. ஏனையவை பங்களாதேஷ் போன்ற நாடுகளை நோக்கி சென்றன. எமக்கு பாரியதொரு வியாபாரம் இல்லாது போயுள்ளது. துபாய், சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளின் இலங்கைக்கான வியாபாரத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள பார்த்து கொண்டிருக்கின்றன. அந்த நாடுகளின் துறைமுகங்களை வலுப்படுத்துவதே போராட்டத்தின் பெறுபேறாக அமைகின்றது. போராட்டத்தின் பெறுபேறாக எமது துறைமுகங்கள் வலுவிழக்கின்றன என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.